நீட் தேர்வில் அடுத்தடுத்து பல்வேறு முறைகேடுகள் அம்பலமானவதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சமீபத்திய குளறுபடியால் சமூக நீதி சமநிலைக்கு எதிரானது நீட் என்பது நிரூபணமாகியுள்ளது. குளறுபடிகள் நிறைந்த நீட் தேர்வை மத்திய அமைச்சர் தாங்கி பிடிப்பது வெட்கக்கேடு என தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தல் ஜூலை 10 நடைபெறுகிறது. திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி ஆகியவை வேட்பாளர்களை அறிவித்தனர். இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக தெரிவித்துள்ள நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேமுதிக போட்டியிடவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். பாஜக எம்எல்ஏவான வானதி சீனிவாசன் கோவையில் இன்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், நாங்கள் 40 இடங்களை பிடித்துவிட்டோம், பாராளுமன்றத்தில் பாருங்கள் என கூறுவதால் வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய முடியாது. எனவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவிற்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி எம்பியான ராகுல்காந்தி எக்ஸ்தலத்தில், இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருப்பு பெட்டி போன்றதாகும், எங்களது வாக்குப்பதிவு முறை குறித்து கவலைகள் தெரிவிக்கப்படுகின்றன, பொறுப்பேற்க வேண்டிய அமைப்புகள் வெளிப்படையாக இல்லாதபோது ஜனநாயகம் போலியாடுவதோடு ஊழல் செய்வதற்கான வழிகளும் அதிகரிக்கும் என தெரிவித்தார். இந்திய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மிகவும் பாதுகாப்பானவை, வெளிப்புறத்தில் இருந்து ஆக் செய்ய முடியாது என முன்னாள் தகவல் தொழில்நுட்பத்துறை இணை மந்திரி ராஜீவ் சந்திரசேகர் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு உடனே ரியாக்ட் செய்த எலான் மஸ்க் எதையும் ஆக் செய்ய முடியும் என பதிலடி கொடுத்துள்ளார். குவைத்தில் 45 இந்தியர்கள் உள்பட 49 தொழிலாளர்களின் உயிரை பறித்த அடுக்குமாடி கட்டிட தீ விபத்து நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தியது. இந்த விபத்துக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதாக NPTC கட்டுமான நிறுவனர் அறிவித்ததுடன் இறந்தவர்களின் குடும்பத்துக்கு ரூபாய் 8 லட்சம் நஷ்டஈடு அளிக்கப்படும், குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேலை வழங்கப்படும் என தெரிவித்தார். T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து பி பிரிவில் இடம்பெற்றது. முதல் போட்டி மழையால் ரத்தானது. இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் தோல்வியடைந்த இங்கிலாந்து ஓமன் மற்றும் நபிபியாவுக்கு எதிராக வெற்றி பெற்று ரன் ரேட்டை உயர்த்தியது. ஸ்காட்லாந்து உடனான போட்டியில் ஆஸ்திரேலியா வென்றதால் ரன் ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து சூப்பர் 8 சுற்றுக்கு முன்னேறியது.